ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இந்த பிரெட் சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிரெட் சாண்ட்விச் செய்யும்போது பிரெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. தேவையான அளவு பிரெட்டை எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி வந்து தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வெங்காயமும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட் மட்டும் இது மாதிரி திருவி எடுத்திருக்கேன். இது கூட கொடமிளகாய் கிடச்சா கூட அதுவும் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொடமிளகாய் இல்லாதனால வந்து அது சேர்க்கலை. கொடமிளகாய் சேர்த்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த டேஸ்ட் வந்து பிடிக்குமோ வந்து அது வந்து நம்ம கீழே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிரெட்லேயும் இது மாதிரி நம்ம நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஸ்லைஸ் எடுத்து இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆனியன் வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு சைட்லையும் ஆனியன் வச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து துருவி வச்சுருக்க கேரட் வந்து இது மாதிரி கொஞ்சமாக வந்து தூவி விட்டுறலாம். அதே மாதிரி ரெண்டு பிரெட்லையுமே வந்து நம்ம வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து தூவி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி தூவி விட்டுட்டு இப்போ எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி வந்து பட்டர் எடுத்துக்கலாம். பார்த்து பட்டர் எடுத்துட்டு லைட்டாக இது மாதிரி வச்சுட்டு இப்படி அப்ளை பண்ணி விட்டுறலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ மேலே க்ளோஸ் பண்ண போகிற இந்த பிரெட்டையும் எடுத்துட்டு இதுலேயும் வந்து நம்ம இது மாதிரி சீஸ் எடுத்து நம்ம இது மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். சீஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரெட் மேலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி இந்த பிரெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட்லையும் இது மாதிரி சீஸ் வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இதையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். லைட்டாக இது மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்க பிரெட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்லே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் லைட்டாக வந்து இது மாதிரி நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கலாம். பாருங்க, ரெண்டு பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பிரெட் சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.